والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم أربعة على روح يرد ونتنام போற்றுகின்றோம் அல்லாஹ் உனது கருணையின் சாந்தியும் நபியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து தோழர்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீது உண்டாக்குமாக அமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகளை உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 சவுதி அரேபியாவில் உள்ள புனித மக்கா நகரில் பிறந்தார். இவருடைய தந்தை அப்துல்லா மற்றும் தாயார் ஆமினா ஆவார்கள். சிறு வயதிலே பெற்றோரை அந்த தம் பெரிய தந்தை அபுத்தாலிடம் வளர்ந்து வந்தார். இவரது 40 வயதில் நபித்துவம் பெற துவங்கியது. அதன் பின்னர் இவர்கள் வாழ்ந்த மிகக்குரிய காலத்திலாக 23 ஆண்டுகளிலே மிக தத்தமாற்றங்களை நிகழ்த்தி காட்டினார். அதை பற்றி இங்கு சிறிதே பேச வந்துள்ளேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்த பிரச்சாரத்தின் காரணமாக தன் பிறந்த நாட்டை விட்டு வெளியேற்றினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்த மக்கள் ஆட்சியில் அமர்த்தினார்கள். சமத்துவத்தை கோடிட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியவர் எளியவர் என்று பாகுபாடு செய்து உயர்வுத்தார்கள். கற்பித்த மக்கள் மத்தி யாரை விடும் பிறப்பால் மொழியால் நிறுத்தால் எந்த ஒரு அறிவையும் உயர்ந்தோரோ தாழ்ந்தோரோ இல்லை. மக்கள் அனைவரும் சமம் என ஒரு தாய் மக்கள் 400 ஆண்டுகளுக்கு முன்பே தீண்டாமல் வேற்றுப்பட்டை உடைத்தெறிந்தார்கள். பெண் உரிமை வழங்கிய முகமது செல்லலாம் ஒளிவு செல்லமாக பெண் குழந்தைகள் என்றால் இன்றும் இருக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அறியாமல் காலம் என்று பெயருக்கு அன்றைய காலகட்டத்தில் உயிருடன் பெண் குழந்தைகள் புதைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் நச்செயல் என்று கூறி பெண் சிசுத்தொழையும் தடுத்தார்கள். பெண்களுக்கு மனமாண்டான் திருமணத்தின் போது மகள் என்னும் மனக்குறையை வழங்க வேண்டும் என் போன்ற உரிமைகளை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்தார்கள். அனைவரையும் அன்பு காட்டிய முகமது செல்லலாம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தன்னை எதிர்த்தவர்களோ இந்நாள் இஸ்லாத்தில் ஏற்று அபிநாயம் தோழர்களாக மாற்றினார். தன்னை எதிர்த்தவர் உங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றவர் கொலை செய்ய திட்டமிட்டவர்கள் என அனைவரையும் முகமது செல்லலாம் உலக எதிர்ப்பு வந்த நாட்டின் நாட்டு மக்களை தற்காத்துக் கொள்ள நாட்டின் அரசனாவை போரை எதிர்கொண்டார்கள். போர்காலத்தில் கூட பெண்கள் குழந்தைகள் மதத்துமாக்கள் வழிபாடுகள் பொது சொத்துக்கள் தாக்கக்கூடாது என அவரது படைநிலை கட்டையார்கள். எளிய வாழ்க்கை ஒரு நாட்டின் மன்னரான எந்த நிலையிலும் வாயை காப்பாளர்கள் இல்லாத அணுகக்கூடிய வகையில் வாழ்ந்தார்கள். பத்திக்கப்பட்ட அளவு கொண்ட சீரமைக்கு எளிமையான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் படுத்து பாயின் அச்சுகள் முதலில் பதிவுகளை அவர்களின் படிக்கின்றது. பாயையே வீட்டில் வாசல் மரப்பாகவும் பயன்படுத்தினர். அரசின் கஜானை எதற்காக அள்ளி கொடுத்த போதிலும் தொடர்ந்து அவர்கள் வீட்டில் 3 நாட்கள் அடுப்பெரிய அவர்களை வறுமையை வாழ்ந்தார்கள். இறை தூதராகவும் ஆட்சியின் தலைவராகவும் தனக்கென எந்த சொத்தையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. இப்படியான எளிமையான வாழ்க்கை தான் முகமது செல்லாம் வாழ்ந்தார்கள். இதுவே அவர்களின் நேர்மைக்கு சான்றாக உள்ளது. இன்ஷா நாமும் அந்த நபியை போல் பின்பற்றி வருவோம். ஆமீன். அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.